அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சிவில் எக்ஸன் நோட் சேனல் சர்வா ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர். ஸோ இதில் வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஸோ சென்னையும் உட்பட. ஸோ இது என்ன மாதிரியான ஜாப், ஸோ என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ என்ன மாதிரியான ரோல் இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஸன் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனல் சார்பாக டெலிகிராமில் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த குரூப் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ சிவில் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஸோ இது எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதை தவிர்த்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஸோ மொத்தமாக வரக்கூடியது எல்லாமே இந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதோடைய லிங்க் வந்து நான் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இப்போ நாம் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது அவங்களுடைய வெப்சைட். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய லிங்க்டின் பேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்ட் தான், ஸோ இந்த போஸ்ட் தான் வந்து, ஸோ இந்த போஸ்ட் தான் வந்து அவங்களுடைய நிறுவனம் சார்பாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஜிபிசி, ஸோ இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில், ஸோ அதில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் சப்மிட் யுவர் ரெசியூம் இயர் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க், இந்த ஃபார்முடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் ஹையரிங் ஜாப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், அசோசியேட் கவுன்சிலர் ஃபார் கிரீன் பில்டிங்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் கிரீன் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸிக்யூஷன் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ரேட்டிங் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் தெரிகிறதுக்கு அவங்க வெப்சைட் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 1 to 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரீன் பில்டிங் கன்சல்டன்சி அண்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ சென்னை இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாம் ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுக்கு என்ன அவங்க ரெக்குயர்டாக பார்க்குறாங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் சிவில், ஆர்கிடெக்ட், மெக்கானிக்கல் அண்ட் தென் இன்டீரியர்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான டிசைடு குவாலிஃபிகேஷனுக்கு என்ன பர்சன்டேஜ், அதாவது என்ன மார்க் வந்து அட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதை சம்மந்தப்பட்டு இருக்கணும், ஸோ ரயில்வே, ரெசிடென்ஷியல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் உங்கள் ரெசியூமை வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ருக்காங்க. அண்ட் தென் யூ நீட் டு ஃபில் திஸ் ஃபார்ம். ஸோ இமெயில், ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ அப்படி தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதெல்லாம் தெரியப்படுதுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோஸை மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.